அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜலால் அகமது, மைண்ட் ட்ரெய்னர் அண்ட் நீட் கோச். இந்த வாட்டி ஆவரேஜ் ஸ்கோர் கிடைச்சா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் என்னை கூப்பிட்டு அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையா அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியை பற்றி கேட்கும்போது அவங்கக்கிட்ட எல்லாமே நான் சொல்லிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டி கூட நீங்கள் நீட்டுக்காக ரெடி ஆகணும் அப்படி தானே. இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படி தானே நான் நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயம் இருக்கு. அதாவது நாங்கள் ஒரு வாட்டி கூடி ப்ரிப்பேர் பண்ணினால் நம்மளால நல்ல ஒரு ஸ்கோர் வாங்க முடியுமா, இதே விட ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சால் என்ன நடக்கும் அப்படி எல்லாமே. அன்பான மாணவர்களே, நீங்கள் பயப்பட தேவையில்லை. கவனம் செலுத்தி நீங்கள் நீட்டுக்காக ஒரு வாட்டி கூட ப்ரிப்பேர் பண்ணினா கண்டிப்பாக இப்பொழுது உங்களுக்கு கிடைச்ச ஸ்கோர் என்ன அதை விட 100, 150, 200 ஸ்கோர் எல்லாமே உங்களாலே அதிகமாக வாங்குறதுக்கு முடியும். பட் நம்ம சோம்பேறித்தனத்தாலே படிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு வாட்டி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் மூளை ஒரு வருஷம் பெரிசானது. அதனால் நீங்கள் படித்த பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா புரிஞ்சு உங்களால் படிக்க முடியும். நிறைய ஒப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நமக்கு தெரியும், லாஸ்ட் எக்ஸாம் அதாவது நீட் 2020 நம்ம எதிர்பார்க்காத விதம் ஈஸியான ஒரு எக்ஸாம் ஆகி வந்தது. படிக்க முடியற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க நினைச்ச மாதிரி மார்க் கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் இந்த அளவுக்கு எதிர்பார்க்காம ஈஸியான க்வெஸ்சன்ஸ் பார்த்த போது அவசரப்பட்டு ஆன்சர் எழுதியதினால் தப்பு பண்ணி எக்ஸாம் ஹாலிலிருந்து வெளியே வந்தது. எக்ஸாம் ஹாலிலிருந்து வெளியே வரும்போது அவங்க நினைச்சது, நாங்கள் அழகா எக்ஸாம் எழுதியிருக்க அதனால் நல்ல ஸ்கோர் கிடைக்கும், அப்பா அம்மா அவங்கக்கிட்ட எல்லாமே ஓடி வந்து நான் நல்லா எழுதியிருக்க எனக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும் அப்படிதானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி இருந்தது. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஆன்சர் கீ செக் பண்ணிய பொழுது தானே அவங்க பண்ணிய ஒரு தப்பு என்னது அது அவங்களுக்கு புரிஞ்சது. அன்பான மாணவர்களே, அவங்களோட பெற்றோர்களே, கண்டிப்பாக NCERTக்கு வெளியே இருந்து ஒரு கான்செப்ட் கூட கேட்க மாட்டேன். வரப்போகிற நீட் எக்ஸாமினேஷனும் இதே மாதிரி இதே அளவுக்கு ஈஸி எக்ஸாம் ஆகும். NTA கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் ஆகும்போது இந்தியாவில் 16-17 லட்சம் மாணவர்களை கன்சிடர் பண்ணி தானே அவங்க க்வெஸ்டின் பேப்பர் உருவாக்கும். அதனால் இதே மாதிரி க்வெஸ்டின் பேப்பர் தானே நெக்ஸ்ட் இயர்லும் வரப்போகிறது. அது மட்டுமில்ல, CBSE எக்ஸாம் சிலபஸில் இருந்து 30% டாபிக்ஸ் அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நீட் எக்ஸாமினேஷன்லும் கொஞ்சம் சிலபஸ் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்பொழுது நான் இது பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு முடிவு வெளியே வரலாம், அது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிதானே நான் சொன்னது. மே மாதம் 1st Sunday நார்மலி நடக்கிற மாதிரி நீட் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிதானே இப்போ நம்ம நம்ப வேண்டியது. பட் அப்படி இருந்தாலும் இந்த கொரோனா சிச்சுவேஷன் இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால் என்னை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் நீட் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜூன் ஜூலை அப்படி எல்லாமே ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. அதாவது இந்த வருஷம் கிடைச்ச ஸ்கோரு அது பற்றி யோசிச்சு நீங்க பயப்படக்கூடாது. நல்ல மனமுடன் கவனம் செலுத்தி நீங்க முன்னாடி படித்தது படிக்க வேண்டிய விதம் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களாலே நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். லாஸ்ட் இயர் நம்ம ஒரு வழியே போயிட்டு இருந்தது. அந்த வழியே போயப்போது தானே உங்களுக்கு நிறைய பள்ளங்களும் மேடைகளும் இருக்கிறது புரிஞ்சது. ஆனால் இன்னும் ஒரு வாட்டி கூட அந்த வழியே போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாகிரதையாக மட்டும்தானே அந்த வழியே நீங்கள் போக முயற்சி பண்ணும். அதுதானே நமது வெற்றிக்கு வாய்ப்பிருக்கு அப்படி நான் சொல்றதோட காரணம். புது விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை, ஏற்கனவே இருக்கிறது மட்டும் தானே. அது மட்டுமில்ல, அதிலிருந்து தான் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எதுக்கு நீங்கள் பயப்படணும்? லாஸ்ட் இயரில் நீங்கள் ரிப்பீட் பண்ணி ஆளாயிருந்தாலும் இன்னும் ஒரு வருஷம் கூட வேஸ்ட் ஆக்கணும் அப்படி நீங்கள் இதை பற்றி நினைக்கக்கூடாது. நமது வாழ்க்கையில்
நமது எதிர்காலம் எப்படி வரணும் அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கில்லையா? எம்பிபிஎஸ் கிடைச்சி டாக்டர் ஆகணும், ஒயிட் கோட்டு போடணும், உங்க கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் வேணும், அப்படி எல்லாமே ஒரு இலக்கம், ஒரு முன்னோக்கம், அப்படி ஒரு லட்சியம் உங்கள் மனசில் இருக்குனா, எத்தனை வருஷம் நீங்க நீட் கிடக்கிறதுக்காக செலவு பண்றது அது இல்ல விஷயம். உங்களுக்கு நீட் கிடைச்சு ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் உங்களாலே படிக்க முடியுதா, அது மட்டும் தானே விஷயம். அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு லட்சியம், அப்படி ஒரு இலக்கம் உங்கள் மனசுக்குள்ளே அந்த அளவுக்கு இருந்தால், ஸ்டெதஸ்கோப் பார்க்கும்போது உங்களுக்கு புல்லரிப்பு வருதுனா, ஸ்டெதஸ்கோப் பார்க்கும்போது உங்களோட இதயம் துடிக்குதுனா, கண்டிப்பா நீங்க அந்த ஒரு ஸ்டெதஸ்கோப்பை உங்களோட கையில் எடுத்தே ஆகணும். அதுக்காக நம்ம ஒரு வருஷம் ஏற்கனவே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, இல்ல ரெண்டு வருஷம் ஏற்கனவே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு வருஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படி யோசிச்சு நீங்க யாருமே பயப்படாம இருங்க. அதாவது நீங்க ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, மூணு வருஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா, அது இல்ல நமது பிரச்சனை. நமது கையில் ஸ்டெதஸ்கோப் வருதா இல்லையா அதுதானே பிரச்சனை. நீ ஒயிட் கோட்டு போட்டு டாக்டராக படிக்கும் போது அது பெருமையான ஒரு இன்ஸ்டிடியூட்டில் தானே படிக்க வேண்டியது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கிறதை விட உங்களுக்கு பெருமை என்னது? அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறது தானே. அது நான் முன்னாடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. இது ஒரு உண்மை தானே. காசு கொடுத்து ஏதாவது விதமாக டாக்டராக ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நீட் நல்லபடியாக எழுதி ஏதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் அட்மிஷன் எடுத்து படிக்கும் போது எக்ஸ்போஷரும் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்கிற நல்ல மருத்துவராய் மாறலாம். அதுதானே உண்மை. அந்த உண்மை புரிஞ்சுதானே நீங்க படிப்புக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னும் ஒரு வாட்டி கூட நீட் எழுதுறதை பற்றி பசங்கள்கிட்ட பேசி பார்க்கும்போது அவங்க பயப்பட்டு, இப்ப கிடைச்ச மார்க் கிடைக்குமா, இதை விட மார்க் கம்மியானால் என்ன பண்ண முடியும், அப்படி எல்லாமே. இதே கவனம் நீங்க செலுத்தி படிச்சுனா கண்டிப்பா இதை விட கம்மியான மார்க் உங்களுக்கு வராது. நீங்க எங்க படிச்சுட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், எந்த புக் ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், கவனமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்சிஆர்டிக்கு வெளியே இருந்து ஏதாவது கான்செப்ட் வந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் எனக்கு தேவையில்லை அப்படி ஒரு முடிவெடுத்து அது தள்ளி வச்சு நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்காக முயற்சி பண்ணணும். நான் இப்படி சொல்றதுக்கு இன்னும் ஒரு ரீசன் கூட இருக்கு. இந்த வாட்டி வரப்போறது அப்படி நம்ம நம்பிட்டு இருந்தா அந்த 11 புது மெடிக்கல் காலேஜஸ் இந்த தடவு வரும் அப்படி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே வரும். அது மட்டுமில்ல, ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜஸிலும் 50 சீட் அதிகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2021 நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாப்பியான செய்தி தானே இது. இந்த வருஷம் நீட் கிடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருந்தாலும் ஆவரேஜ் ஸ்கோர் வாங்குற ஆள்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். அப்படி பார்க்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வாட்டி கூட ப்ரிப்பேர் பண்றது தானே முக்கியம் இல்லையா? இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. நிறைய ஆள்கள் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஒரு வருஷம் ஏற்கனவே வேஸ்ட் ஆக்கி, ரெண்டு வருஷம் ஏற்கனவே வேஸ்ட் ஆக்கி, அதனால் இந்த வருஷம் ஏதாவது விதமாக காசு கொடுத்து கிடக்க ட்ரை பண்ணணும், அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற ஆள்கள் இருக்கும். நீங்கள் புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமது வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நம்ம ஆகணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற நமது இலக்கம் அது சரியாய் வருதுக்காக நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதெல்லாமே வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் கிடையாது. ஒரு வருஷம் வேஸ்ட் ஆக்கி, ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆக்கி ஏற்கனவே அப்படி எல்லாமே சொல்றது தப்பு. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு வாட்டி கூட நீங்க ஒரு வருஷம் செலவு பண்ணி அதுக்கு பிறகு டாக்டர் ஆயினா, கண்டிப்பா இது எல்லாமே நமது வாழ்க்கையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நம்ம இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு வருஷங்களும் நீட் கிடக்கிறதுக்காக நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு வருஷங்களும் உங்கள் வாழ்க்கையில வேஸ்ட் கிடையாது அப்படி நம்ம சொல்றது கூட பெரிய தப்பு தானே. இது வேஸ்ட் கிடையாது, நமது வாழ்க்கையிலே இன்வெஸ்ட்மெண்ட் தானே. எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்? அழகான ஒரு எதிர்காலம் வரணும், அழகான ஒரு ப்ரொஃபஷன் வரணும், இந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நம்மளாலே இந்த ஒரு சந்தோஷமுடன் முன்னாடி போக முடியணும். அதுதானே வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம். ரிலேட்டிவ்ஸை பயப்படுற ஆள்கள் இருக்கு. ஏற்கனவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாமே செலவு பண்ணியது, இன்னும் ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க,
அப்படி யோசிச்சிருக்கிற ஆள்கள் இருக்கு. அந்த ஒரு யோசனை, அந்த ஒரு சிந்தனை அது நமக்கு தேவையில்லை. நமது வாழ்க்கைனா அது நமது மட்டும் வாழ்க்கை. நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சினா அதோட முதல் சந்தோஷம் நமது குடும்பத்தில் தானே, நமது வீட்டில் தானே. அந்த ஒரு சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு அனுபவிக்க முடியாது. அதனால் மற்றவங்க என்ன பேசித்திருக்காங்க அது எதுவும் நமது விஷயமே கிடையாது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு வருஷம் கூட செலவு பண்ணி நெக்ஸ்ட் இயர்ல உங்க பொண்ணு இல்லை உங்க பையன் டாக்டராகி மாறினா கண்டிப்பா யோசிச்சு பாரு. இப்போ தப்பா பேசிட்டு இருக்கிற மொத்த ஆள்களும் வாய் மூடுவாங்க. இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாமே செலவு பண்ணி இதெல்லாமே விட்டு இனி அது வேண்டாம், இனி ஏதாவது கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணலாம், இல்ல காசு கொடுத்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படியெல்லாம் நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஃபெயில் ஆய மாதிரி தானே அதோட ஒரு ஃபீலிங் வரும். அப்படி வரக்கூடாது. இது ஒரு போட்டி தானே, போட்டியாகும் போது நம்ம பின்வாங்க கூடாது, கண்டிப்பா முன்னாடியே போயிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபெயில் ஆகும்போது அது ஃபெயில் இல்லை, வரப்போற ஒரு பெரிய வெற்றியுட முன்னாடி நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மட்டும் தானே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. எப்போதுமே நல்ல ஸ்கோர் கிடச்சி, நல்ல ரேங்க் கிடச்சி, நல்ல பெருமையான ஒரு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷம் அங்கே சந்தோஷமாக படித்து நல்ல புனிதமான கைகளுடன் ஒரு டாக்டராகி வெளியே வருத பற்றி கனவு பார்த்து நடந்துட்டு இருக்கிறான் என் அன்பான மாணவர்களே, கண்டிப்பா உங்கள் இந்த போட்டியிலிருந்து பின்னாடி போகாமே மறுபடியும் நல்ல எனர்ஜியுடன் உந்து சக்தியுடன் முன்னாடி போகிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கோர்ஸுக்கு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த கோர்ஸ் படிச்சுனா நம்மளால எந்த பிரயோஜனம் அப்படி எல்லாமே நம்ம யோசிக்கணும். வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி வரும் அதுவும் நம்ம யோசிக்கணும். பெண் குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கும், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் ஒரு வாட்டி கூட ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், ஏஜ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸு கிட்ட எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி விட வேண்டியது தானே. அந்த டைமில் கண்டிப்பா கொஞ்சம் நகைகள் எல்லாமே கொடுக்கணும். ஓகே, அதுடன் காசு கொடுத்து இந்த வருடமே நீங்க MBBSக்கெல்லாம் ஜாயின் பண்ணி விடும்போது நம்ம நினைக்காத ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் தானே நமது வாழ்க்கையில் வரும். இந்த பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நகைகள்னா என்னது தெரியுமா? முதலே 2021 நீட்டுக்காக இன்னும் ஒரு வருஷம் கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கட்டும். பயப்பட்டு அவசரப்பட்டு நீங்கள் காசு கொடுத்து 30 லட்சம், 25 லட்சம், 15 லட்சம், 7.5 லட்சம், 8 லட்சம் அப்படி எல்லாமே காசு செலவு பண்ணி நீங்கள் கோர்ஸுக்காக அனுப்பிவிடும்போது அதுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, அது கூட நீங்கள் நல்லா புரியணும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கு, 2021 நீட்டு நடக்குமா? கண்டிப்பா நீட்டு நடக்கும். யாருக்கும் அந்த விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் தேவையில்லை. ஓகேவா? நீட்டு யாரு தானே கொண்டு வந்தது? தமிழ்நாட்டில் அதிமுக கவர்மெண்டா? அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளை வச்சு பார்க்கும்போது திமுக ஆயாலும் அதிமுக ஆயாலும் அவங்க எல்லாருமே நீட்டுக்கு எதிரி தானே. தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிற பொதுமக்களுக்கு நீட்டு பிடிக்காது, அதனால் பொதுமக்களுடன் தானே நாங்கள் எல்லாரும் இருக்கிறது, அது காட்டுறதுக்காக அவங்க எப்போதுமே நீட்டுக்கு எதிரியா பேசிட்டு இருக்கும். பட் நீங்க புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீட்டு கொண்டு வந்தது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்டு நடத்துறதுக்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படி ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கு. அது வேகமா அது வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டோட ரூல் இருக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு தேர்வும் தனித்தனியாக நடக்கும்போது நிறைய எக்ஸ்பென்ஸ் வரும். அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கும் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரே ஸ்டூடெண்ட் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறதுக்கும் எல்லாம் தானே இந்த நீட்டு கொண்டு வந்தது. அந்த ஒரு பெரிய பாசிட்டிவ் சைடு நீட்டுக்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சால் இந்த நீட் ரத்து செய்ய முடியுமா? கண்டிப்பா ரத்து செய்ய முடியாது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ஏன் பேசிட்டு இருக்கு? அது அவங்களுடைய தேர்தல் விஷயம் மட்டும் தானே. எனக்கு என்னோட ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி என்னோட குரல் கேட்டுட்டு இருக்கிறா உங்களுக்கு எல்லாருக்கும், ஒவ்வொரு ஆள்களுக்கும் அவங்களோட பொலிட்டிக்ஸ் இருக்கும், அவங்களோட அரசியல் கட்சிகள் இருக்கும். இந்த அரசியல் கட்சிகளுக்கு எதிரியா நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்க நினைக்க கூடாது.
ஒவ்வொரு ஆள்களுக்கும் அவங்களோட பொலிட்டிக்கல் வியூஸும் பொலிட்டிக்கல் நம்பிக்கையும் எல்லாமே இருக்கும். அது அப்படியே போகட்டும். நான் திமுகக்கு எதிரி அதிமுகக்கு எதிரி அப்படி எல்லாமே நீங்க யாருமே நினைக்க வேண்டாம். நான் நீட் கோச் தானே. நீட் சம்பந்தமான இந்த ஃபேக்டை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுறது அதனால் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்வச்ச இந்த நீட் எக்ஸாமினேஷன் யாரால் ரத்து செய்ய முடியும்? அது முடியாது. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு எதிரியா யாரால பிஹேவ் பண்ண முடியும்? முடியாது. அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தானே இருக்கு. அது என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்டில் ஒரு புது பில்லு கொண்டு வரணும். அந்த பில்லு பாஸ் ஆகணும். அதுக்கு பிறகுதானே நீட் ரத்து செய்யறத பற்றி யோசிக்க கூடி முடியும். இல்லாம எந்த சேஞ்சும் வராது. அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போற நாள்களில் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நடக்கும் அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா அது எதுவும் நடக்காது. அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அன்பான மாணவர்களே, நம்புங்க, 2021 இப்ப நடந்த மாதிரி நீட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடக்கும். தமிழ்நாட்டிலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அது எழுதும். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் 600 மேல் மார்க் வாங்குற ஒரு சூழ்நிலை. இதுடன் ஒரு விஷயம் கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இப்போ அரசியல் கட்சியான அதிமுக கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் இட ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களுக்காக கொண்டு வந்தது. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த ஒரு ரிசர்வேஷன் மெத்தடாலஜியால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வாட்டி MBBSக்கு ஜாயின் பண்ணி படிக்க முடிஞ்சது. லாஸ்ட் இயர்ல 6 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தானே கவர்மெண்ட் ஸ்கூலிலிருந்து வந்தது. பட் இந்த வருஷம் 400 கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ரிசர்வேஷன் ப்ராசஸ் கூட வந்ததினால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே தெரியும், அதாவது நீட்டே இனி ரத்து செய்ய முடியாது, நீட்டு அப்படியே போகும். சமூகத்திலே ஏழைகளான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நீட் பயிற்சி மன்றங்களில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு வசதி இல்லாததினால் நீட் கிடைக்காம போகக்கூடாது. அதனால் தானே இந்த ஒரு ரிசர்வேஷன் அவங்க முன் வச்சது. கொஞ்சம் வருடத்துக்குள்ள நீட் ரத்து செய்யறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி ஏதாவது எண்ணம் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இட ஒதுக்கீடுக்காக கவர்மெண்ட் ரெடி ஆகுமா? கண்டிப்பா இல்லை. அப்ப அதிலிருந்து என்ன புரிய வேண்டியது? அரசியல் கட்சிகளான எல்லோருக்கும் தெரியும் எது நீட்டு, அது அந்த அளவுக்கு ஈஸியா ரத்து செய்ய முடியாது என்று. அன்பான மாணவர்களே, 2021 கண்டிப்பா நீட்டு நடக்கும். இதே மாதிரி ஈஸியான க்வெஸ்சன் பேப்பர் தானே வரும். NCERT புக்கில கான்செப்ட் டைவர்ஜென்ட் திங்கிங்குடன் அது அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சு அதிலே மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு உங்க பையனுக்கு 2021 நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் எடுக்க முடியும், நல்லா படிக்க முடியும். போர்ட் எக்ஸாமுக்கு உங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் கிடைச்சா ஸ்கோர் எல்லாம் வச்சு அவனோட புத்திசாலித்தனத்தை பற்றி மினிமம் ஒரு நாலேஜ் அப்படி இருந்ததுக்கு பிறகு மட்டும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அனுப்பிவிடுங்க. போர்ட் எக்ஸாமில் நல்ல மார்க் கிடைச்ச ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அவனால் நீட் எக்ஸாமும் கிராக் பண்ண முடியும். பட் அதுக்கு தேவையான பயிற்சி ட்ரெயினிங் தானே அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பயிற்சி மன்றங்களை பார்த்து அவங்கள ஜாயின் பண்ண வைங்க. அது மட்டும் இல்லை, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் முடியாது. இந்த ஏஜில் இருக்கிற பசங்களாகும் போது அவங்களோட மனசு குரங்கு மாதிரி குதிச்சிட்டு இருக்கும், அது அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஒரு உந்து சக்தி இல்லாமல் இல்லை ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் அதுவும் இல்லை அவங்களுக்கு ஒரு ஒரு கண்டினியூஸ் கைடன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு படிக்க முடியாது. நல்ல ஒரு முடிவெடுக்க முடியட்டும் உங்களால். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நான் பேசிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், கைடன்ஸ் தேவைனா, கவுன்சிலிங் தேவைனா, ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் தேவைனா நான் கொடுத்த இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க. கூப்பிடும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவசரப்பட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் டயல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வாட்டி நீங்க டயல் பண்ணி அந்த டைம்ல நான் அட்டன் பண்ணலைனா நீங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க. என்னுடைய டைம் வரும்போது கண்டிப்பா நான் உங்களை திரும்பி கூப்பிடுவேன். நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டு, பிரார்த்தனைகள், அதுக்கு எல்லாமே மிக்க நன்றிகள். உங்கள் அன்போடு சால்.